இஸ்ரேல் மற்றும் ஈரான் இரண்டு நாடுகளும் பாடசாலை மாணவர்கள் போன்று சண்டையிடுகிறார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்கடையில். அழையுங்கள் 0772-0741-0741. லெபனான் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹிஸ்புல்லா தலைவர்கள் படுகொலையின் பின்னர் நேற்று முன்தினம் நள்ளிரவில் ஈரான் தாக்கப்பட்டதாம். இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் தொடங்கிய நிலையில் இஸ்ரேல் அரசு பதிலடி தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்ரேல் ஈரான் இடையே நிலைமை மோசமாகி வருகிறது, இது நடந்தே தீர வேண்டும் என காத்திருந்தேன். ஈரான் இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகள் தாக்குதல் நடத்தியுள்ளது, இது மோசமானது. பாடசாலை மாணவர்கள் சண்டையிடுவது போலவே இது தெரிகிறது. என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். அவர்கள் சண்டையிடட்டும், ஆனால் நிச்சயமாக இது ஒரு பயங்கரமான போர். மத்திய கிழக்கில் அமெரிக்கா தலையிட்டு போரை நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் ஐநா ஜனாதிபதியாக இருந்தபோது மத்திய கிழக்கில் போர் இல்லை, ஈரான் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் தற்போது அமெரிக்காவின் திறமையற்ற நபர்களால் மூன்றாம் உலக போரின் விளிம்பில் நிலைமை உள்ளதாக அவர் கூறினார்.